காகித எழுத்தாய் கரையும் கனவுகளுக்கு உயிர் தர வந்தாயோ? இல்லை, காணாமல் மறைந்த கனவுகளை தேடித்தர வந்தாயோ? நம்ம ஏற்கனவே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும் பனி கட்டி தான் இருக்கு. ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் ரொம்பவே ஜாலியாக போச்சு, ஆனால் இன்றைக்கி ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர். நம்ம வந்து சியகுரா போய் சேரணும். அந்த இடம் பேர் வந்து சியகுரா. நம்ம வந்து ஹாம்ப்டா பாஸை இன்னைக்கு கிராஸ் பண்ணிடுவோம். ஐஸில் நடக்கிறது ஜாலியாக தான் இருக்குது, ஆனால் ஐஸ் மலையில் நடக்கிறது ரொம்பவே கஷ்டமானது. கொஞ்சம் சறுக்குனா கூட இதோட விளைவு ரொம்பவே மோசமாக இருக்கும்.
ஒரு வழியா ஹம்தா பஸ்ஸுக்கு வந்தாச்சு. இதுதாங்க ரியல் அட்வென்ச்சரு. இது வந்து நீங்கள் பார்க்குற அளவுக்கு ஈஸி கிடையவே கிடையாது. ஸ்லைடிங் ஒன்றும் பார்க்குற அளவுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. சில பேர்த்துக்கு ஜாலியாக முடிஞ்சு, சில பேர்த்துக்கு விபத்தாக முடிஞ்சு. எப்போ என்னோடய டேர்ன் வந்துச்சோ அது கிட்டத்தட்ட பெரிய சேதத்தை உண்டாக்கிடுச்சு. என்னோடய கேமரா கிட்டத்தட்ட உடஞ்சிருக்கும். நல்ல வேலை டேமேஜ் எதுவும் ஆகலை. இன்னொரு ரிவர் கிராசிங்கோட முடியுது.